பரபரப்பான சூழலில் அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் இன்று கூடுகிறது. பொருளாளர் பதவியில் இருந்து பன்னீர்செல்வத்தை நீக்க பழனிசாமி தரப்பு திட்டம். பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ள அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் செல்லாது என்று பன்னீர்செல்வம் பதிலடி. கட்சியின் சட்டத்திட்டங்களுக்கு எதிராக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. அதிமுகவில் எந்த ஒரு கூட்டம் நடத்தவும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒப்புதல் கட்டாயம் என்று பன்னீர்செல்வம் விளக்கம். அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் கட்சி கட்டுப்படுத்தாது எனவும் திட்டவட்டம். உள்ளாட்சி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களின் வேட்பு மனுவில் கையெழுத்திடப்போவது யார்? ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதி என்ற அறிவிப்பால் நிர்வாகிகள் தொண்டர்கள் குழப்பம். ஜூலை 11 தேதி திட்டமிட்டபடி அதிமுக பொதுக்குழு நடைபெறும் என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உறுதி. பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக வேண்டிய முக்கிய ஆவணங்களுடன் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் சிறப்பு பிரார்த்தனை. அதிமுகவில் ஒற்றை தலைமைதான் இருக்க வேண்டும். சசிகலா பரபரப்பு பேச்சு. தமிழ்நாடு முழுவதும் பொது இடங்களில் முகக்கவசம் அணிந்திருப்பது மீண்டும் கட்டாயமானது. முகக்கவசம் அணியாவிட்டால் அபராதம். பழனி முருகன் கோவிலில் முகக்கவசம் இருந்தால் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதி. முகக்கவசம் அணியாத பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் விநியோகம். பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழ்நாடு அமைச்சரவை இன்று கூடுகிறது. ஆன்லைன் ரம்மி தடை அவசர சட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட வாய்ப்பு. தமிழ்நாடு புதுவையில் 800,000 மாணவ மாணவியர் எழுதிய பிளஸ் ஒன் தேர்வு முடிவு இன்று வெளியீடு. இணையதளங்கள் பள்ளிகளில் தெரிந்து கொள்ளலாம். செல்போனுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பவும் ஏற்பாடு. சென்னையை அடுத்த நாவலூர் சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் உயர்வு. ஜூலை 1 தேதி முதல் அமலாகிறது புதிய கட்டணம். நித்யானந்த ஆசிரமத்தில் இருக்கும் மகளை மீட்கக் கோரி போலீசில் தந்தை புகார். திருவண்ணாமலை ஆசிரமத்திற்குள் நுழைந்தது போலீசார் தேடியதால் பரபரப்பு. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது பக்தர்கள் வழிபாடு. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை கிடுகிடுவென உயர்ந்து வருவதால் கோழிப்பண்ணையாளர்கள் மகிழ்ச்சி. முட்டையின் கொள்முதல் விலையை 5.50 ரூபாய் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு நிர்ணயம். தேவக்கோட்டை அருகே சரக்கு வாகனம் மோதி இளைஞர் உயிரிழப்பு. சிசிடிவி காட்சி வெளியீடு விபத்தை ஏற்படுத்திய வாகன ஓட்டுநர் கைது. ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்ட 16 எம்எல்ஏக்களும் தகுதிநீக்க நோட்டீஸிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. அவசர வழக்காக இன்றே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிபதிகள் ஒப்புதல். ராணுவத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஆள் சேர்க்கும் அக்னி பாதை திட்டத்திற்கு எதிராக மேகாலய ஆளுநர் சத்யபால் மாலிக் போர்க்கொடி. இளைஞர்களின் நம்பிக்கை மீதான மோசடி எனவும் விமர்சனம். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்காக யஷ்வந்த் சின்ஹா இன்று வேட்புமனு தாக்கல். நீதியும் நியாயமும் நிலை பெற உறுதி செய்வேன் என திட்டவட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.